இருந்தெல்லாம் சொல்ல சொல்ல கேட்காம எங்களுக்கு கிஃப்ட் வாங்க போறேன் வெளியில போலாம் போலான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வீட்டுல எவ்வளவு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாம வாங்க வெளில போலாம் போலான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நீங்களே என்னன்னு கேளுங்க முத்து பாட்டி. அட, நானே சொல்லலான்ட்டு இருந்தேன், எல்லாரும் வாங்க போயிட்டு வரலாம், ஜாலியாக போயிட்டு வரலாம், எவ்வளோ நேரமாக தான் இங்கேயே வேலை செஞ்சுட்டே இருப்போம். வாங்க, எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணி டயர்டாயிட்டீங்க. இங்கே பாருங்க, குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. வாங்க ஷாப்பிங் போகலாம். இங்கே பாருடா, சாஃப்ட் ஐஸ்லாம் செம்ம செம்மையாக இருக்குது. இங்கே பாரு, பேர் இருக்குது, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரிலாம் இருக்குது பாரு, செம்மையாக இருக்குல்ல, பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. இந்த எலிஃபண்ட் போமா வேறு லெவலாக இருக்குது. சரி, நம்ம என்ன கிஃப்ட் வாங்கலாமா, இங்கேருந்து பார்த்துட்டு போகலாம். பசங்களா, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ இங்கே இருக்குது வாங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. கலர்ஸு, க்ரியான்ஸ், என்னென்னமோ கலர் கலராக வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிறத எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், பெயிண்டிங் இருக்குது, வேறு வேறு ரக ரகமாக இருக்குதே. எனக்கே ஆசையாக இருக்குது இப்போல்லாம் யூஸ் பண்ணணும்ன்ட்டு. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாருமே வாங்கிட்டு வாங்க போகலாம். ஆமாம்மா, வேறு லெவலில் இருக்கீங்க பாருங்க. இந்த கடையை சுற்றி காட்டுங்களேன், செம்மையாக இருக்குல்ல. பொருட்கள்லாம் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டைரி இருக்குது, இங்கே பாருங்களேன், வேர்ல்டு மேப்பு எல்லாமே இருக்குது. எல்லா திங்ஸுமே இங்கேயே கிடைக்க போல இருக்கு. இங்கே புக்ஸு கூட வித்தியாசமாக இருக்குது. என்னென்ன புக்ஸுன்னு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? டே, ஆமாண்டா, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புக்ஸ் எல்லாம் பார்க்கவே செம்ம செம்மையாக இருக்குல்ல. ஆனால் கீழெல்லாம் எப்படி போட்டிருக்கு. சரி, நம்ம அந்த சைட் போய் அந்த புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். ஏய், இங்கே பாடுறா, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, முட்டைக்கண்ணு மாதிரி இருக்குது. ஏய், ஆமாம் ஷாருக், என்ன புக் இது? இங்கே பாரு, ஐஸ் மாதிரி இருக்குது, அப்படியே ரொட்டேட் ஆகுது கண்ணு, செம்மையாக இருக்குல்ல. பேர்டில் அப்படியே கண்ணு ரொட்டேட் ஆகுற மாதிரி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் புக்கு நான் பார்த்ததே இல்லைடா. அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஏ, இங்கே பாரு, அதே கண்ணை வச்சு இந்த ஜிராஃபி கண்ணு கூட அப்படியே சுவையின்னு சுற்றுது, செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது அடுத்த பேஜை திருப்புவோம். அடுத்த பேஜில் என்ன இருக்குது? ஏய், குரொக்கடைல் கண்ணுடா. ஏய், இது அனிமல்ஸ்லாம் படித்த மாதிரியும் இருக்கும், கண்ணை இப்படி உருட்டி உருட்டி விளையாடுற மாதிரியும் இருக்கும்ல. ஹே, ஃபைனலாக நம்ம பாக்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம் முத்து பாட்டி. எங்களுக்கு இங்கேருந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க, இதுதான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும், கலர் கலராக இருக்குது பாருங்களேன். அடா, ஆமாம் பிள்ளைங்களா, நாங்களாம் அந்த காலத்தில் சும்மா அந்த மண்ணில் எழுதிட்டுருப்போம். இப்போ பாரு, கலர் கலராக பாக்ஸ் இருக்குது, பென்சில் இருக்குது, வித்தியாச வித்தியாசமாக இருக்குது, நல்லாயிருக்கு பாரு. இது பாரு, ஆஸ்ட்ரோநாட்டு, இது என்ன சந்திராயன் டப்பாவா? இது நல்லா இருக்குல்ல பார்க்கவே, அப்படியே சூப்பராக இருக்குது. விலை கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாரு, ஸ்டார்ஸ் எல்லாம் வர மாதிரி ஊத்துற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலில் விளையாடிட்டு இருக்க மாட்டீங்கல்ல பாட்டி? அதெல்லாம் ஃப்ரீ டைமில் விளையாடுவோம். இங்கே பாருங்களேன், ஜாலியாக இருக்குல்ல. எல்சா அந்த பாக்ஸு, இது கூட அப்படியே ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சந்திராயன் பாக்ஸ் இல்லை, ஆஸ்ட்ரோநாட் பாக்ஸு. யூ, இவ்வளோ கலர் கலராக இருக்கே. ஏய், இங்கே பாரு, நான் இந்த பாக்ஸ் தாண்டா வாங்க போகிறேன். இது செம்மையாக இருக்குது, இங்கே பாரு, அப்படி கிளிட்டரியாக விழுது, சூப்பராக இருக்குல்ல. இது பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது இந்த டைனோ பாக்ஸ். இங்கே பாரு, நமக்கு பிடிச்ச பெப்பா பிக், அப்புறம் ஃப்ரோசன் எல்சா ஆனா பாக்ஸு, டபுள் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ஏய், இங்கே பாரு, ஏய், இது பிங்கி, இது நீ எடுத்துக்கோ, இது பிங்கிக்கு எடுத்துக்கோ, சூப்பராக இருக்குது. இங்கே பாரு, செம்மையாக இருக்குல்ல, யூனிகார்ன் பாக்ஸு, அப்படி கிளிட்டரியாக இருக்குது. அப்புறம் இது கூட செம்மையாக இருக்குது, சோஃபியா பாக்ஸா, இது பேர் என்னமோ வரும்ல, பிரின்சஸ் சோஃபியாவா, செம்மையாக இருக்குது. டபுள் சைடு ஓப்பன் பண்ணலாம் போல இருக்குது. ஏய், ஆமாம் ஜாக், எனக்கு நிலா நீத்துக்கெல்லாம் இந்த யூனிகார்ன் பாக்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரே மாதிரி செம்மையாக இருக்கும் மூணு பேரும். பிள்ளைங்களா, கண்மணி தேனுக்கும் ஒரே மாதிரி எடுங்க, ஒரே மாதிரிலாம் ரொம்ப எடுக்காதீங்க. இங்கே பாருங்களேன், சைடில் ஷார்ப்னர் போடுறதுக்கு, ரப்பர் போடுறதுக்கெலாம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதை இந்த பக்கட்டும் ஓப்பன் பண்ணலாம் போல இருக்குது. இதில் தான் இருக்கிறதுலே விலை கம்மியாக இருக்குது போல இருக்குது, டபுள் சைட் பாக்ஸ்லேயே. பரவாயில்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது, கலரும் நல்லா இருக்குது, காம்பினேஷனு. டே மச்சான், நமக்கு ரொம்ப பிடிச்ச பாப்பட்ரோல்டா. இதை நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கிடலாம். ஆனால் ஒரே கலரில் வாங்கினா அப்புறம் குழப்பிடுவோம். அதனால சேமாக வாங்காமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கலாம், செம்மையாக இருக்குல்ல. வீட்டுக்கு வந்தாச்சு, என்ன நிறைய திங்ஸ் வாங்கிருக்கீங்க போல இருக்கு. இது எல்லாமே பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. தேங்க் யூ சோ மச் ஜாக் அண்ணா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு உங்க கூட ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு சின்ன கிஃப்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.